guys, welcome back to me, Asin Me Vlogs. Anyway, இன்னைக்கு நம்ம ஒரு புது இடத்துல இருக்கோம். சோ மதுரையில வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா கடச்சநந்தல்ல வந்துட்டு என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃபார்மிங், அந்த பிளான்ட், இந்த கிரீன் கார்டனிங் நிறைய விஷயம்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃபிஷ் ஃபார்மிங் இடத்துல தான் இருக்கும். லோ பட்ஜெட்லேயும் சரி ஹை பட்ஜெட்லேயும் சரி ஃபிஷ் கிடைக்கும், அதாவது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டு இதுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஃபிஷ் கிடைக்கும். நம்ம கூட வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ. இந்த சேனல் வந்துட்டு பாத்தியரோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ எனவே நம்ம சப்ஸ்கிரைப் எனக்கு சப்ஸ்கிரைபர்னு ஒருத்தவங்க இருக்கும் போது எனக்கு வந்து ஷாக் ஆகிட்டேன், என்னடா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபரா, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்னு ஒருத்தவரை நான் மீட் பண்ணேன். அது வந்துட்டு நம்ம ப்ரோ தான், ப்ரோக்கு வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனால் மீட் பண்ணும் போதே சரி ஒரு வ்ளாக் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். ஸோ கடைசி நந்தலில் வந்துட்டு சூப்பரான ஃபிஷ் ஃபார்ம் இருக்குது கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், நிறைய விஷயங்கள் இந்த ஃபிஷ் ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்சைட் த வீடியோ கைஸ். நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்த வந்து நல்லா ஃபேமஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதுமாரி கடச்சநந்தலில் வந்துட்டு வந்தீங்கனாலே இந்த ஃபார்ம் தான் ஃபேமஸ். ஆக்சுவலாக வந்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃபார்ம் தான் ரொம்ப ஃபேமஸு. ஒரு ஃபிஷ் டேங்க்கு வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அங்கே உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிஷ் வேணும், கோல்டு ஃபிஷ்ஷா, ஷார்க்கா, இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்குது. ஸோ இங்கே இருக்காத ஃபிஷ்ஷே இல்லை ஆக்சுவலாக. ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் இங்கே இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து 50% இங்கே ப்ரீட் பண்ணுறாங்க, 50% வெளியிலேருந்தும் வருது இங்கே ஃபிஷ்ஷஸ். ஸோ மதுரையில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த கடைசி நந்தல். அப்புறம் வந்துட்டு வளைச்சொழைச்சி மீனை ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காருங்க. ஏஞ்சல் ஃபிஷ்ஷு தான். இதில் அந்த அதோடைய அந்த ஜீப்ரா கோட் வந்து மறையும் ப்ரோ. இங்கே பாருங்கள், இதோட ஜீப்ரா கோட் மறையும், திரும்பி அந்த ஜீப்ரா கோட் வரும். அதுதான் அந்த ஏஞ்சலோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபிஷ்ஷில். இருக்கீங்க, இந்த ஃபிஷ் பேர் என்ன? இது இதுவும் ஏஞ்சல் தானா? அதுவும் ஏஞ்சல். இது இது வந்து சி ஏஞ்சல். ஓகே, இது வந்து சி ஏஞ்சலாம் கை. ஸோ பார்க்கவே அழகா இருக்கு, சவையா இருக்கு. இங்க பாருங்க, இங்க அண்ணா டேபிள்ல வந்துட்டு ஃபுல்லா என்னன்னா, இது பேர் என்ன? ஃபைட்டர். சமசம ஃபைட்டர்லாம் இருக்குது, லைக் கலரே யூனிக்காக இருக்குது. ஃபைட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஷ்ஷு வளர்க்குறவங்க, அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபிஷ்ஷு வச்சு வளர்க்குறவங்க, ஹாலிலலாம் இருக்கிறவங்கலாம் இது வந்து செம கவர்ச்சியாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஃபைட்டரு. மெயின்டெனன்ஸ் கம்மியாக, மெயின்டெனன்ஸ் கம்மியானா ஷார்க்கு தோராமின் வச்சுருக்கீங்க? ஷார்க்கு தோராமின், கௌரா கௌரா. ஓகே, ஷார்க் கௌரா கௌரா இப்போ வச்சுருக்கீங்களா? இல்லை இப்போ இல்லை. ரெண்டும் வந்து ஏன் பண்ணிச்சுருக்கோம். ஓ அப்படியா? அதனால் அந்த மோட்ரு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பரவாயில்ல, இந்த ஷார்க்கெலாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸும் கம்மியாக, லைக் நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். லைக் மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா, மோட்டர் அது இதுன்னு நீங்கள் வந்துட்டு அக்சசரிஸ் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபிஷஸ் பழக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வ்ளாகில் நிறைய விஷயம் சொல்லாமல் விட்டுருப்பேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம். பிளான்டெட் செட்டிங்கா? இந்த இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, நியான் கலர்ஸ்ல இருக்குன்னு அப்படியே கலர் கலரா கலர் கிளாஸ் ஃபிஷ். அந்த அதோட முள்ளு எல்லாம் தெரியுது வெளியே. கிளாஸ் ஃபிஷ் நார்மல், அது இந்த மாதிரி கலரா கொண்டு விட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க गाइस, இந்த ஃபிஷ் எப்படி இருக்குனா அப்படியே அந்த கிளாஸ் இருக்கு தெரியுமா, அப்படியே உடம்பல இருக்கிற முள்ளு கூட வெளியே தெரியுது, அந்த லெவலுக்கு இருக்கு இந்த ஃபிஷ். இந்த மாதிரி ஆத்து மணல்ல செடி போட்டு ஒரு ஃபில்டர் போட்டீங்கனா இந்த மாதிரி சின்ன சின்ன மீன், பண்ண கலரா மீன் போட்டுட்டீங்கனா ஆதி மார்க்கக்கு அது குட்டியா. சரி சரி, சின்ன மீன் தான் எவ்வளவு இருக்கா? சும்மா அந்த கல்லாம் போட்டு மீனை செடி வச்சுருவாங்க, ஆனா இது வந்துட்டு செடி வளர்ந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வாங்கிக்க தேவை. ஆமா, இது இதெல்லாம் தெரியும், நாங்க பல வருஷமா வச்சுருக்கோம். இதெல்லாம் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம், ஆனால் வளர்ற வைக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுண்ணே. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம் சொல்லுவாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க டிஃப்ரெண்ட் சைஸாக வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம சைஸ் கொடுத்துட்டோன்னா அவங்க அந்த சைஸுக்கு வந்து அவங்களே வெட்டி நமக்கு வந்து ஒரு டேங்க் செஞ்சு தந்துடுவாங்க. சூப்பரான விஷயம் இங்கே. ஸோ இனி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வ்ளாக் கொஞ்ச நேரம் வ்ளாக் எடுப்போம் இங்கே. ஸோ பவுல் சைஸும் நீங்கள் வேணும்னா பவுலும் நீங்கள் வந்து அங்கே மெஷர்மெண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கேயும் அவங்க செஞ்சு தராங்களா. ஸோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள் காய்ஸ், கடைசி நந்தல் மதுரைக்கு வந்தீங்கன்னா. எவ்வளோ பெரிய உள்ள நேச்சுரலாக ஒரு அக்வாரியம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஐ மீன் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இங்கே பார்த்ததில். ரொம்ப அழகாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன் இங்கே. ஸோ வந்தால் செக் அவுட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த அக்வாரியம் வந்துட்டு கடைசி நந்தலில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கடைசி நந்தலை பற்றி நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு விளாக் எடுக்கணுமே கிடச்சி நல்லா, அதனால தான் ப்ரோட்டையும் சொன்னேன். ப்ரோ ப்ரோவும் சொன்னார், நிறையா பேர் எடுத்துருக்காங்க ப்ரோ. நான் சொன்னேன் ப்ரோ நம்ம எடுக்கணும் ப்ரோ ஒரு விளாக் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. மறக்காமல் பாருங்கள், அது ஃபுட்ஸில் இருந்து எல்லாமே இருக்குதுங்க. ஆமாம், ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ அண்ட் மீ ப்ளாக். சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. பாருங்கள் ப்ரோ அதை திரும்பி திரும்பி சொல்கிறாரு, ப்ரோட்டே காமிச்சு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள் ப்ரோ. நீங்கள் சப்ஸ்கிரைபர்னு என்கிட்ட சொல்லும் போது என்னால் நம்ம முடியல. பாய் பாய் பாய்.